அடுத்ததாக தண்ணீரை பற்றி உரையாற்ற வருகிறார் நம் மாணவி அபிநயா. இந்த அவையில் சூரியனாக திகழும் என் தலைமை ஆசிரியர்களுக்கும் சந்திரனாக திகழும் என் ஆசிரியர்களுக்கும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தால் அந்த தாயின் வயிறு தாங்காது என காரணத்தால் வேறு வேறு தாயின் வயிற்றில் பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் கா அபிநயா. நான் 9ஆம் வகுப்பில் படிக்கிறேன். பஞ்சபூதங்களில் முக்கியமானது முதன்மையான நீரை பற்றி பேசுவோம். நீரின்றி அமையாது உலகு என்ற திருக்குறளில் ஒரே வரியில் நீரின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. எனவே இவ்வுலகம் 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் 3 பங்கு நீரும் மனித வாழ்க்கைக்கு உகந்ததா எனில் இல்லை என்பது தான் உண்மையாகும். நீரை சிக்கனமாக ஆள்வது மட்டும் நம் கடமை அல்ல, நீர் ஆதாரத்தை பெருக்குவதும் நம் கையில் தான் உள்ளது. எனவே நம்மால் முயன்ற அளவு வீட்டிற்கு ஒரு மரம் வைப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சி காலத்தில் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டத்தின்படி ஒவ்வொரு வீடிலும் கட்டடங்களிலும் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும். தேவைப்படுவோருக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கி கொடுக்கும். தவறினால் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. மழைநீரை வீணாக்காமல் சேகரித்து வைக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு என்றால் அதை வீணாக்காமல் சேகரித்து வைப்பதாகும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே அதை வீணாக்குவது சரியா என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எனவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பான நீரின்றி தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. பாதுகாப்பான நீரின்றி தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். தினமும் அதை நாம் தவிர்க்க வேண்டும். எங்கு சென்றாலும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் என்று சொல்வதை குறைத்துவிட்டு தண்ணீரை சேமிப்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். தண்ணீரை சிக்கனமாக ஆள வேண்டும். குழந்தைகளிடம் நீரின் அவசியம் மற்றும் நீரை பாதுகாக்கும் முறை, அதை பயன்படுத்தும் முறையை இன்றே உணர்த்த ஆரம்பிப்போம். ரெயின் ரெயின் கோவவே என்று ஆங்கிலேயன் அவர்கள் நாட்டுக்கு ஏற்றபடி மழை அதிகமாக இருப்பதால் அவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்றிய பாடல். எனவே நம் நாட்டுக்கு ஏற்றபடி மழையே மழையே வா மழையே என்று நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெற்றி என்று 3 எழுத்தாக இருந்தாலும் சரி, தோல்வி என்று 3 எழுத்தாக இருந்தாலும் சரி, நான் இப்பொழுது இன் மேடையில் நன்றி என்ற 3 எழுத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக தண்ணீரை பற்றி பேச வருகிறார் நம் மாணவி ஷெரின் லேயா. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஷெர்லின். நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று தண்ணீரின் சேமிப்பை பற்றி சில கருத்துக்களை பேச உள்ளேன். 1992ஆம் ஆண்டில் ஐநா சபையில் முடிவு செய்தபடி சிபாரிசப்பட்ட மார்ச் 22ஆம் தேதியை உலக தண்ணீர் தினமாக ஐநா பொது சபை முடிவு செய்தது. இவ்வாறு அதை தொடர்ந்து கடந்த 18 வருடங்களாக இத்தினத்தை உலக தண்ணீர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழையில் 40% நிலத்தில் மேலும் 35% வெயிலில் ஆவியாகுவதாகவும் 14% மண்ணின் ஈரப்பதத்திற்கு உரியதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 5% கூட நாம் சேமிப்பது இல்லை. அடுத்ததாக தண்ணீரை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோம். மனிதனின் அடிப்படை தேவையில் ஒரு முக்கியமான தேவையாக இருப்பது நீர்தான். நீர் இல்லாமல் இவ்வுலகில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இப்போது தண்ணீரின் சேமிப்பை தண்ணீரின் பாதுகாப்பை நாம் அனைவரும் புரிந்து கொள்வதும் இல்லை, பாதுகாப்பதும் இல்லை. ஏனென்றால் இப்போது நம்மிடம் போதுமான அளவு நீர் இருப்பதால் நாம் அதை வீணாக்குகின்றோம். தண்ணீரை நாம் வீணாக்குவதால் நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு சூழ்நிலை ஏற்படுவோம். நாம் வீணாக்கும் ஒவ்வொரு துளி நீரிலும் ஒவ்வொரு உயிர் பிரிவது நமக்கு தெரிவதில்லை. உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான தண்ணீர் இன்றி தவிக்கின்றார்கள். இவ்வாறு பாதுகாப்பான தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. ஆனால் நம்மிடம் பாதுகாப்பான தூய்மையான தண்ணீர் இருந்தும் நாம் அதை வீணாக்கலாமா? தண்ணீரை பாதுகாக்கும் திட்டத்தில் நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும்.
நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் தண்ணீர் விலை மதிக்க முடியாத புதையல் என்று? தண்ணீர் இல்லாதவர்களுக்குத்தான் தெரியும் அப்புதையலின் அருமை. அதை நாம் புரிந்து கொள்ளும் நேரம் ஒன்றும் மிக விரைவில் இல்லை. அதனால் வீணாக்காதீர்கள் தண்ணீரை. அது ஒரு கடலாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு துளி கண்ணீராக இருந்தாலும் சரி, பாதுகாப்போம் தண்ணீரை நம் எதிர்காலத்துக்காக. சேமிப்போம் நீரை, கடைபிடிப்போம் சிக்கனத்தை, காத்திருவோம் இவ்வுலகத்தை. நன்றி, வணக்கம்.